தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். சென்னை புரசைவாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 15 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டி பேசியிருந்தார். இதனையடுத்து தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கடந்த ஏப்ரல் 18 தேதி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் இன்று நீதித்துறை நடுவர் சக்திவேல் முன்னிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். வழக்கு விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் இன்பதுரை, இந்த வழக்கு வரும் ஜூன் 27 தேதி மறுவிசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவிட்ட ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்கும் போது எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்துரைப்போம் என்றார். மஞ்சள் காய்ச்சலுக்கு தனியார் மருத்துவமனையில் போடப்படும் தடுப்பூசி விமான நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் சிக்னல் மற்றும் கோட்டூர் பொன்னியம்மன் கோவில் தெருவில் திமுக சார்பாக அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் தண்ணீர் பந்தல், தர்பூசணி, கிர்னிப்பழம் மற்றும் மோர் ஆகிய நீர் ஆதாரங்களை பொதுமக்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மஞ்சள் காய்ச்சலுக்கு தனியார் மருத்துவமனையில் போடப்படும் தடுப்பூசி விமான நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும், அரசு சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் போடப்படும் தடுப்பூசிதான் விமான நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார். பொதுவாகவே ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென்னமெரிக்காவில் ஒரு சில நாடுகளுக்கும் செல்பவர்களுக்கு மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி, மஞ்சள் அதாவது எல்லோ ஃபீவரை தடுப்பதற்கு, மஞ்சள் ஜுரத்தை தடுப்பதற்கு எல்லோ வேக்சின் போட வேண்டும் என்பது விதி. அந்த எல்லோ வேக்சின் போட்டு சென்றால் மட்டுமே விமான நிலையங்களில் அவர்களுக்கு அந்த நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும். அதேபோல் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் கூட அந்த எல்லோ வேக்சின் போட்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் நம்மூர்களிலும் அனுமதிப்பார்கள். திரைப்பட முன்னணி நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அமைந்துள்ள தானுமாலையின் சுவாமி திருக்கோவிலில் முன்னணி நடிகையான நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் சுவாமி தோப்பில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டபதிக்கு சென்று அங்கும் சுவாமி தரிசனம் செய்தார். அதுபோல் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள குமரி பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அங்கு கூடியிருந்த ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தனிச் செயலர் தினேஷ்குமாரின் தந்தை ரவியின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தனிச் செயலர் தினேஷ்குமாரின் தந்தை ரவி உடல்நலக் குறைவால் சேலம் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று இரவு உயிரிழந்தார். அவருடைய உடல் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் கார் மூலம் தினேஷ்குமாரின் இல்லத்திற்கு வந்தடைந்தனர். பின்னர் தினேஷ்குமாரின் தந்தை ரவியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.